ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். அம்மா வந்து துபாய் போயிருக்காங்க, தம்பி ரெண்டு பேரும் துபாயில் தான் இருக்காங்க. ஸோ அம்மா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க வெக்கேஷனுக்காக, அம்மா வந்து துபாய் போயிருக்காங்க. மதுரை ஏர்போர்ட் போய் தான் அங்கேருந்தான் துபாய் போனாங்க. துபாய் போய் இறங்கினதும் தம்பி வந்து பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. ஃபாரின் போகணுங்கிறதுனால ஆல்ரெடி அவங்க ரெண்டு டோஸ் இன்ஜெக்ஷனும் போட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி தம்பி ஓமனில் இருந்ததுனால ஒரு 4-5 times வந்து அம்மா ஓமன் போயிட்டு வந்திருக்காங்க, அடிக்கடி போயிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து துபாய் போகிறாங்க. அம்மா வர்றதுனால தம்பி வந்து ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் தான் புக் பண்ணுறதா சொல்லியிருந்தான். ஹோட்டலோட நேம் வந்து எக்ஸ்க்ளூசிவ், பருதுபாயில் இருக்குது. நானும் நிறைய தடவை துபாய் போயிருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து துபாயில் வந்து தைரியாவில் இருந்தாங்க. பட் அப்போல்லாம் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்காததுனால அப்போ எடுத்த வீடியோஸ்லாம் என்னால் போட முடியலை. ஸோ நான் அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் இப்போ எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த வீடியோஸ்லாம் எனக்கு எடுத்து அனுப்புங்க, நான் வந்து சேனலில் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதனால எனக்கு அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அந்த வீடியோஸ்லாம் எனக்கு எடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. துபாய் போய் இறங்கிட்டாங்க. இறங்கினதுக்கப்புறம் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. தம்பி எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அம்மாவை. போகிற வழியிலே அங்கே என்னென்ன பில்டிங் இருக்குது எல்லாமே வந்து அம்மா ஷூட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த வீடியோஸ் தான் எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஃபாரினை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது சிக்னல் விழுந்ததும் கரெக்டாக வந்து வெயிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மூவ் ஆகுறது, இந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதை மாதிரி ஒரு லேடிஸ் தனியாக போனால் கூட கரெக்டாக வண்டியை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க அவங்க ரோடு கிராஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ அவங்க அப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தாங்க. ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 bedroom, 1 kitchen, அப்புறம் ஒரு பெரிய ஹால். ரூம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நீட்டாக க்ளீன் அண்ட் நீட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 தம்பி அப்புறம் தம்பி ஒய்ஃப் அப்புறம் குழந்தைங்க எல்லோரும் இருக்கிறதுனால அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரியே அவங்க புக் பண்ணிட்டாங்க. ரூம் கிளீனிங் எல்லாமே வந்து அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம்னாலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபாரின்னாலே இந்த மாதிரி விண்டோ சைடு வியூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சுற்றிலும் வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரம்ஜானுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஏன்னா ரம்ஜானுக்கு வந்து ஒரு 9 days வந்து தம்பிக்கு வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஆஃபீஸ் லீவ் இருக்கும். ஸோ வெளியே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து ரம்ஜானுக்கு முன்னாடி அம்மா வந்து கூப்பிட்டுட்டாங்க. ரம்ஜான் லீவில் வந்து நிறைய இடம் வெளியெல்லாம் போயிருக்காங்க. அந்த இடங்கள்லாம் எனக்கு வந்து வீடியோஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. நான் 1 by 1 ஒவ்வொரு வீடியோஸாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனி உங்களுக்கு அடிக்கடி வந்து துபாய் வீடியோஸ் வந்து நிறைய வரும். அப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நான் ஊருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக ஆனதுனால அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே வெளியே போகலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் வந்து மெட்ரோவில் அவுட்டிங் போகிறதா சொல்லியிருந்தாங்க அம்மா. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.